அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கருமந்துறை கைக்கான் வளைவு நீரோடை திட்டத்திற்கு விவசாயிகள் பொங்கலிட்டு பாராட்டு தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள வசிஷ்ட நதிக்கு கருமந்துறை பகுதியில் உள்ள கைக்கான் வளைவிலிருந்து நீர் கொண்டுவரும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதற்காக அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி 7.5 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார். இந்த திட்டம் முடிக்கப்பட்டு தற்போது கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கால்வாயில் ஓடிய நீரை விவசாயிகள் மலர்தூவி வரவேற்றனர். பின்னர் பொங்கலிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்தனர். சென்னை அம்பத்தூரில் அதிமுக சார்பில் பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்பத்தூர் கிழக்கு, மேற்கு, வடக்கு பகுதி பூத் முகவர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்காளர் அட்டைகள் குறித்து ஆலோசனை வழங்க வேண்டும், விடியதிமுக ஆட்சியில் மக்கள் படும் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஜான், பகுதி செயலாளர் முகுந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் 27,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜையுடன் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் தொடங்கி வைத்தார். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பட்டாளம்மன் கோவில் வீதியில் 27,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீ விபத்தால் வீடு இழந்தவருக்கு மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கோவிந்தசாமி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் வீடு மின்கசிவால் தீயில் கருகி சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ் பவுன்ராஜ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டை பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலை கடை மற்றும் பேருந்து நிழல்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக உருவாக்கி கொடுத்த உணவுத்துறையை விடியதிமுக அரசு சிதறாமல் கொண்டு சென்றால்தான் மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியும் என தெரிவித்தார். நான் அரசை கேட்டுக்கொள்ளலாம், நாங்கள் 10 ஆண்டுகள் உருவாக்கியிருந்த அந்த கட்டமைப்பை அப்படியே கொண்டு சென்றால் மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியும். இன்னைக்கு சிலர் இதில் சரியாக செயல்படவில்லை என்று அந்த கட்டமைப்புக்கு உள்ளே இருக்கிற சிலரே பேசக்கூடிய நிலையில் இருக்காது.